ஜெர்மனி நோக்கி படையெடுக்கும் புலம்பெயர்ந்தோர் நாட்டில் ஏற்பட்ட மாற்றம். ஜெர்மனியின் மக்கள் தொகை 2023 3 லட்சம் பேரால் உயர்ந்துள்ளது என்று டெஸ்டாட்டிஸ் எனப்படும் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வியாழக்கிழமையை அறிவித்தது. 2023 இறுதியில் ஜெர்மனியின் மக்கள் தொகை 84.7 மில்லியன் மக்கள் என்று அலுவலகம் தெரிவித்தது. 2012 மற்றும் 2021 இடையில் காணப்பட்ட சராசரி விகிதத்திற்கு ஏற்ப இந்த வளர்ச்சி உள்ளது என்று அலுவலகம் குறிப்பிட்டது. இந்த அதிகரிப்பு 2022 இருந்ததை விட மிக குறைவாக இருந்தது. இருப்பினும் வழக்கத்திற்கு மாறாக 1.1 மில்லியன் மக்கள் இந்த அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டது. முக்கியமாக ரஷ்யாவின் படையெடுப்பிலிருந்து வெளியேறும் உக்ரைனியர்களின் வருகையால் உந்தப்பட்டது. மற்ற ஆண்டுகளைப் போலவே நிகர இடப்பெயர்வு அல்லது குடியேற்றம் மற்றும் குடியேற்றம் செய்பவர்களுக்கிடையிலான சமநிலை மக்கள் தொகை வளர்ச்சிக்கு உந்து காரணியாக இருந்தது. ஜெர்மனியில் உள்ள மக்கள் தொகையின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டது. ஜெர்மனி 680,000 முதல் 710,000 பேர் வரை நிகர இடப்பெயர்வை கண்டது. நிகர மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 மடங்கு அதிகமாகும் என்று அலுவலகம் கூறியது. ஜெர்மன் மீண்டும் ஒன்றிணைந்ததிலிருந்து எல்லா ஆண்டுகளிலும் இருந்ததைப் போலவே பிறப்பு மற்றும் இறப்பு சமநிலை 2023 மீண்டும் எதிர்மறையாக இருந்தது. ஏனெனில் பிறந்ததை விட அதிகமான மக்கள் இருந்தனர். நிறுவனம் ஒன்றின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோர் ஒரு முக்கிய தலைப்பாக உள்ளது. அங்கு அரசாங்கம் எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளது மற்றும் நாடுகடத்தலை விரைவுபடுத்துவதாக உறுதியளித்தது. அதே நேரத்தில் குடியுரிமைக்கான அணுகலை எளிதாக்கும் சீர்திருத்தங்களுடன் வெளிநாட்டு ஊழியர்களின் தேவையை அரசாங்கம் நிவர்த்தி செய்துள்ளது.